போச்சே. தென் பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாடா. தமிழ் நாடகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாடுக்கிட்டேருந்து காலேஜ் இப்போட பிரின்ஸிபல்ஸுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அது என்ன மெசேஜ்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு மோசமான மெசேஜ் தான் வந்துருக்குது. அதாவது வந்து வரப்போகிற அக்டோபர் 2021, அதாவது இப்போ அக்டோபரில் ஃபீஸ் கட்டுற எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடக்கும். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஆன்லைன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிக்கினேன் ஒழுங்காக வந்து படிக்காமல் இருந்துட்டு போகிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்குங்க, செமினார் அசைன்மெண்ட் ரெக்கார்ட்லாம் கரெக்டாக வாங்குங்க. ஸோ வந்து ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து ஸ்குவாடுக்கிட்டேருந்து பிரின்ஸிபல்ஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. நம்ம ஒரு 2 days பிஃபோர் தான் சொல்லியிருந்தோம் இதுமாரி வந்து ஒரு மீட்டிங் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுது, ஆன்லைனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு போல், டோட்டிலேருந்து ஸ்குவாடுகளுக்கு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்துருக்கிற பட்சத்தில் வந்து ஸ்குவாடுங்க வந்து அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லா காலேஜஸ்க்கும் பிரின்ஸிபல்ஸுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 2021 போர்ட் எக்ஸாம் கண்டக்டட் ஆஃப்லைன், ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்குவாட் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்திருக்குது. இந்த மெசேஜ் வந்து இப்போதைக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் கிட்டத்தட்ட ஸ்டாஃப் குரூப்பு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புகளெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்குது. இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு. ஸோ வந்து இது சம்மந்தமாக இன்னும் வேறு எதனா வந்து விரிவாக சொல்கிறாங்களா இல்லை சர்க்குலர் வேறு எதனா வருமானதை வரும் காலங்களில் பார்க்கலாம். கொரோனா கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா கன்ஃபார்மாக ஆஃப்லைனில் வைக்க முடியாது. ஆனால் கொரோனா கம்மியாகிட்டே வர்றதுனால இப்போதைக்கு இந்த நாளுக்கு வந்து ஆஃப்லைனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி இந்த அப்டேட்ஸ் வந்து மாறலாம், ஆஃப்லைன்றது ஆன்லைனாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கோவிட்னால். ஸோ டெய்லி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை தரேன். இன்றைக்கி வந்த நியூஸ் தான் இது, ஆஃப்லைனில் எக்ஸாம் நடக்க போகுது, பசங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கும் ஆன்லைன்ட்டு நம்ம கேஷுவலாக ஃப்ரீயாக இருக்க வேணாம். ஆஃப்லைன்னா அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை, படிக்கணும். நிறைய கிரேஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போன முறையே பாஸ் ஆகிட்டாங்க, இந்த முறை கொஞ்சம் பேர் கட்டியிருப்பாங்க ஃபீஸை. ஃபீஸும் பார்த்திங்கன்னா வந்து கட்டுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஃபைன் இல்லாமல் கட்டுறது 28ஆம்தேதி வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டோர்ட்லேருந்து சர்க்குலர் அனௌன்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடவே இந்த ஆஃப்லைனில் வைக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்குவாடு மூலமாக தெரிவித்ததுனால மாணவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்லைனுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆன்லைன் வந்தாலும் ஆஃப்லைன் வந்தாலும் நம்ம படிக்கிறது படிக்கணும், மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கணும், செமினார் அசைன்மெண்ட் ரெக்கார்ட்லாம் பக்காவாக எழுதி வச்சேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸு ஆஃப்லைன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் இது அப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லை சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது, அதில் எதனா புக்ஸ் வேணும்னா கேளுங்க, நம்ம முடிஞ்சால் புக்ஸுகளை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான நியூஸு. நாளைக்கு என்ன நியூஸ் நடக்கும்னு தெரியல. நாளைக்கு நியூஸ் தெரிஞ்சுங்கன்னா நாளைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். உங்கள் கருத்து என்ன, ஆஃப்லைனில் வேணுமா ஆன்லைன் வேணுமா எக்ஸாம்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஸ்குவாடு சொன்னதுனால இது கொஞ்சம் நம்பத்தகுந்த நியூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்லைனுக்கு தயாராகுங்க. ஆன்லைன் மாறிச்சேன்னா நம்ம வந்து எந்த சைன் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குட் நைட்.